வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிட்டி நர்சிங் அகாடமி. ஒன் ஆஃப் லீடிங் அகாடமி இன் ட்ரைனிங் நர்சஸ் இந்த நர்சிங் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் ஐஎல்ஸ் அண்ட் கிளக்ஸ் அண்ட் ஒய்டி ட்ரைனிங். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப நாளாக பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன், வேகன்சி நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேனலை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அந்த வேகன்சி அப்படின்னா, இஎஸ்ஐ நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் தாங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க, இதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வேகன்சி இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக வைட்டலான பாயிண்ட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. ஸோ இதில் முதல்ல எடுத்தவொடனே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க. எப்போவும் போல தாங்க, நார்செட் ஜிக்மர் எந்த ஒரு வேகன்சி வந்தாலும் நம்ம ஆன்லைனில் தான் பண்ணுவோம். இதுலேயும் இஎஸ்ஐலையும் நம்ம ஆன்லைனில் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறோம், சரியா? ஸோ என்ன வெப்சைட்டில் போயிட்டு இந்த இஎஸ்ஐ வேகன்சியை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த நான் இப்போ டிக் பண்ணியிருக்க இந்த வெப்சைட், அதாவது யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இன், இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் இந்த வேகன்சியை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ என்னிலிருந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th March 2024லேருந்து 27th March 2024 6 PM வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணலாம், சரியா? ஸோ இப்போ வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கி வந்து 26 February தான். ஸோ அடுத்த மாதம் 7ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, சரியா? நியர்லி 20 days வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அடுத்த மாதம். ஸோ என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த டைம் பீரியடில் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும், சரியா? ஸோ அடுத்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளோ வேகன்சி வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வேகன்சி நம்பர் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ஒன்றும் இல்லை, ரெக்ரூட்மெண்ட்டோட நம்பர். இந்த நோட்டிஃபிகேஷன் வேகன்சி நோட்டிஃபிகேஷனோட ஒரு நம்பர், எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் இந்த நம்பர் இருக்கும், ஓகே? இது நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. அடுத்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னா, ஓவராலாக எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1930 vacancy வந்து நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்காக இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இஎஸ்ஐ அப்படின்னாலே அது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அண்டரில் வரும், சரியா? அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு அண்டரில் கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இவங்களுக்கு அண்டரில் வரும். ஸோ இவங்க வந்து 1930 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சச் எ ஹியூஜ் வேகன்சிங்க, மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ நீங்கள் ஓரளவு படிச்சிருந்தால் கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஹியூஜ் வேகன்சியாக இருக்கிறதால ஈஸியாக உள்ள நுழையிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இது இருக்கும். ஸோ என்னென்ன வேகன்சி இவங்க எவ்வளோ எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஒரு வேகன்சி சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டாக பார்ப்போம். யூஆருக்கு 892 வேகன்சிங்க, எக்கனாமிக்கல் வீக்கர் செஷனில் இருக்கீங்கன்னா 193, ஓபிசியில் இருக்கீங்கன்னா 446, எஸ்சினா 235, எஸ்டினா 164, ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னா 168, சரியா? ஸோ டோட்டலாக 1930 வேகன்சி, சரியா? இது வந்து பெரிய வேகன்சி தானே, ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள், சரியா? ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சர் யாரில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க, சரியா? அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேஸ்கேல் ஒன்ஸ் நீங்கள் நர்சிங் ஆஃபீஸராக செலக்ட் ஆகிட்டீங்க, ஸோ உங்களுக்கு என்ன பே பேண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 CPC, ஓகேங்களா? அதாவது 7 CPC உங்களோட ஸ்டார்டிங் சேலரி பேசிக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 44,600 ஸ்டார்ட் ஆகும், அலவன்ஸ்லாம் இல்லாமல் நான் சொல்கிறேன், சரியா? ஸோ ஏஜ் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு இது வந்து அடுத்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன ஒரு ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கீங்க, இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. ஓபிசியில் இருக்கீங்க அப்படின்னா 33 இயர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 35 இயர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா 40 இயர்ஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஏஜ் க்ரைட்டீரியா. ஸோ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வைக்கணும், எக்கனாமிக்கல் வீக்கர் செஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வைக்கணும், ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 1 week டைம் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, சரியா? ஃபைன். அடுத்து நார்செட்டில் கொடுக்குற மாதிரியே
ஸோ இவங்களும் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சில டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1லேருந்து 27 மார்ச் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். அது முடிஞ்ச அப்புறமா 28 மார்ச்லேருந்து 3 ஏப்ரல் வரைக்குமே நீங்கள் வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 7 நாள் வந்து கரெக்ஷன்ஸுக்கு மட்டுமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஃபைன். அடுத்து இதை பற்றின மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இவங்க வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்லலாம் போயிட்டு நீங்கள் தாராளமாக இந்த டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 1930 வேகன்சி, ஹியூஜ் வேகன்சி, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்த இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்லலாம் இருந்திருப்பீங்க, மிஸ் பண்ணாமல் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுறது ஓபிசி சர்டிஃபிகேட்லேயும் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் சர்டிஃபிகேட்லேயும் தான். இவங்க மார்ச் எண்டில் வச்சுருக்காங்க, உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் எல்லாமே மார்ச் 30 வேலிடிட்டி முடிஞ்சிடும். ஸோ மார்ச் 30, அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த ஃபைனான்ஷியல் இயர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடலாம். ஒரு வேளை நீங்கள் வாங்கலை அப்படின்னாலும் இப்போ வாங்கி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிட்டுங்க. எக்கனாமிக்கல் வீக்கர் செஷனுக்கும் அதே தான், இன்கம் சர்டிஃபிகேட், அசட் சர்டிஃபிகேட் இது ரெண்டுமே வாங்கி வச்சுக்கோங்க. 1 வீக் டைம் பீரியட் இருக்குது. லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து நீங்கள் செலெக்ஷன்லாம் முடிஞ்ச அப்புறமா பழைய ஓபி சர்டிஃபிகேட் தான் நான் காமிச்சேன் அதனால் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது, சரியா? ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயர் தான் ஒரு ஓபி சர்டிஃபிகேட், ஒரு எக்கனாமிக் லிவிகேஷன் சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி. ஸோ அதனால் ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ வெரி மச் கைஸ். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அகைன் ஐம் சேயிங், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் கைஸ்.